நேரத்துக்கு ஒரு ஒன்றிய அரசின் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நீங்கள் அதில் கையில் பொறுப்புணர்ச்சியோடு எடுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு மக்கள் சக்தியில கொண்டு வந்திருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஆட்சியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் மனித சக்திற்கு முன்னால் எதுவுமே இல்லை. அதை மிக விரைவில் உணரப்போகிறார் மாண்புமிகு பிரதமருடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன் அப்படின்னா, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது, அவர் ராமநாதபுரத்துல போட்டி போடுறதா சொல்றாங்க. நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்றேன், நிச்சயமா நீங்க ஓட்டு கேட்க கூட எந்த ஊருலயும் போக முடியாது, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்க பெண். அதுலேயும் வந்து ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இங்க கிறிஸ்தவரா இந்துவா முஸ்லீமா அதெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கவர் ஒரு தாய்மோடைய பெண். தாய்மை என்பது இந்த பாரதத்தை தாங்கி இருக்கிறது இந்த நாட்டுக்கே. அதனால தான் தாய் நாடுன்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ அப்பேற்பட்ட தாய் குலத்திற்கு நீங்கள் ஒரு மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிட்டு இன்றைய நாளவு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் அடுத்த சுற்றுலாக்கு உங்களுடைய விமானங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், இன்று நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கும். ஆனால் அப்படி ஒரு காலம் வருகின்ற பொழுது இந்த ஒன்றிய அரசாங்கத்தை ஆளுகின்ற ஒரு ஆண்மகன் வருவார். அந்த ஆண்மகன் இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன நடக்கும் என்பதை மிக விரைவில் ஏறக்கூடிய 6 மாதங்களில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் தெரிந்து கொள்ள போகிறார்கள். கூட்டம் இருக்கிறது, எங்ககிட்டயும் ஒரு ஈடி இருக்கு. அந்த ஈடியோட பேரு எஜுகேஷன் டெவலப்மெண்ட். அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னால் உங்கள் ஈடி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்மையில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பகிரப்பட்டிருந்தது, மோடியோட நேமுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மர்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியா. அதுதான் மோடியோட பேர். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை முழுவதுமாக சுடுகாடா மாற்றணும்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களே, நீங்கள் மோடியா இருங்க, மூடியா இருங்க, எதா வேணா இருங்க, ஆனால் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய பணிகளை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொஞ்சமாவது அரசியல் சட்டமைப்பை நீங்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மிக விரைவில் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டப்படும்.